ஐந்து கட்சி மாறினவருக்கு ஆறாவதா ஒரு கட்சி பாரு. அஞ்சு முறை மாறினா ஆர்பிஐயா ஒரு பொண்டாட்டி கட்டுறான், அவன் ஒத்து வரலன்னா அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்டாட்டியை கட்டுறான், அது தப்பா? ஒவ்வொருத்தன் எத்தனை சினிமாக்காரங்க எல்லாம் எத்தனை ஒய்ஃப் வச்சுக்கிறாங்க, எத்தனை ஒய்ஃபை டைவர்ஸ் பண்றாங்க? கண்டென்ட் தான் அது, நான் சொல்றது அதுதான். பிடிச்சா ஒரு கட்சியில் இருப்பாங்க, பிடிக்கலன்னா இன்னொரு கட்சிக்கு போவாங்க. நீ அதை சொல்றது என்னையும் தான் பாதிக்குது. நானும் தான் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதனால எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சா எப்படியோ அங்கதான் இருக்க முடியும். எல்லாம் இங்க பாரு, இதெல்லாம் கடல் மாதிரி எல்லாத்துக்கும் போனோம். எல்லாம் ஆறுகள் கடைசியில் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது, இது திராவிட மாடல் ஆட்சிங்கிறது, இது வந்து கடல் ஓஷன். அதனால நாங்கள் எல்லாம் இங்க வந்துட்டோம், அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி ராஜேந்திரர் திரு ஜெந்தில் பாலாஜியை பொறுத்த மட்டிலும் அவர் உண்மையானவர், நேர்மையானவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன், அவ்வளவுதான். இதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் வானளாவிய அதிகாரம் கிடையாது. அவருக்கு கொடுத்த அமைச்சர் பொறுப்பை அவர் செவ்வனே செயல்படுறார்.